வெல்கம் டு வர்த்தகம் சாஃப்ட்வேர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாக் அண்ட் சேல்ஸோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஐட்டம் டீடைல்ஸ் நான் மூவிங் ப்ராடக்ட் ஷார்ட் எக்ஸ்பைரி லிஸ்ட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் டூ ஐட்டம்ஸ் அதர் சேல்ஸ் பெண்டிங் கிளைம்ஸ் அண்ட் பெண்டிங் அவுட் ஸ்டாண்டிங் இது எல்லாமே நம்ம ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் மேனுஃபேக்சரர் வைஸ் காலம் செட்டிங் ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் மெயில் ஆர் ஆட்டோமெயில் டு சப்ளையர் மேனுஃபேக்சரர் கம்பெனி எக்ஸிகியூட்டிவ் பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேட் ஆப்ஷன் மல்டிபிள் பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேட் ஆப்ஷன் இது எல்லாமே நம்ம ஒரே ஸ்க்ரீனில் பண்ண போகிறோம் ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் க்ளிக் பண்ணுங்க ரிப்போர்ட்ஸில் இன்வென்ட்ரி க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஸ்டாக் அண்ட் சேல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ஸ்க்ரீனும் ஓப்பன் ஆகும் மேலே இருக்கிறது வந்து ஃபில்ட்டர் செக்ஷன் இதில் வானர் வைஸ் நம்ம ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் பார்க்கணுமா இல்லை சப்ளையர் வைஸ் ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ஃபில்ட்டர் பண்ணிக்கோங்க நான் மேனுஃபேக்சரை செலக்ட் பண்ணிக்கிட்டு எந்த மேனுஃபேக்சரருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டை ஃபில்டர் பண்ணிக்கிறேன் எத்தனை மாதத்துக்கு நான் பார்க்கணும் அப்படின்றத கொடுத்துட்டு ஷோ கொடுத்தேன்னா எனக்கு ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டு இங்கே வியூ ஆகும் இதில் ஐட்டம் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் குவான்டிட்டி ஓப்பனிங் ஃப்ரீ ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸ் குவான்டிட்டி பர்ச்சேஸ் ஃப்ரீ பர்ச்சேஸ் வேல்யூ சேல்ஸ் குவான்டிட்டி சேல்ஸ் ஃப்ரீ சேல்ஸ் வேல்யூ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் நான் மூவிங் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மூவ் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே காட்டும் ஷார்ட் எக்ஸ்பைரி நியர்பை ஷார்ட் எக்ஸ்பைரிலாம் இங்கே காட்டும் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸில் இது வரைக்கும் நம்ம எத்தனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் காட்டும் டியூ எக்ஸஸ் ஐட்டம் அதையும் நம்மளுக்கு இங்கே காட்டும் அத சேல்ஸ் அண்ட் தென் பெண்டிங் கிளைம்ஸ் பெண்டிங் பில்ஸ் அதாவது இதுதான் பெண்டிங் அவுட்ஸ்டாண்டிங் ஓகேங்களா இதை வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனின் கம்பெனிக்கு வந்து அவங்க எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருப்பாங்க அந்த கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய பெண்டிங் பில்ஸ்லாம் நம்மளுக்கு இங்கே ஷோவ் ஆகும் எப்படி ஒரு மேனுஃபேக்சரோட எக்ஸிக்யூட்டிவாக மேப் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ இதில் காட்டுறேன் ஒரு எக்ஸிகியூட்டிவ் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் சும்மா எடிட் கொடுக்குறேன் டெசிக்னேஷனில் வந்து என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் கம்பெனி எக்ஸிகியூட்டிவ்னு வரும் மேனுஃபேக்சரர் கொடுத்த எக்ஸிகூட்டிவ்னா கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு மேனுஃபேக்சரில் அது எந்த மேனுஃபேக்சரர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவோட மேனூஃபேக்சரர் மேப் ஆகிடும் ஸோ இப்படி தான் எக்ஸிக்யூட்டிவோட மேனுஃபேக்சரரை மேப் பண்ணும் ஐட்டம் டீட்டெயில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஷார்ட் எக்ஸ்பைரி லிஸ்ட்டு பீச் கலரில் இருக்கிறது வந்து நான் மூவிங் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா ஒரு கம்பெனியோட ரெண்டு டிவிஷன் அந்த ரெண்டு டிவிஷனோட ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம ஒரே ஸ்க்ரீனில் எப்படி வியூ பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அது மேனுஃபேக்சரர் மாஸ்டரில் நாம் ஒரு மெயின் கம்பெனியோட ரெண்டு டிவிஷனை மேப் பண்ணோம் அது எப்படி மேப் பண்ணோம் அப்படின்றத ஜஸ்ட்டு இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிப்லா இதில் வந்து ரெண்டு டிவிஷனு இது வந்து மெயின் டிவிஷன் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இதில் ஜஸ்ட்டு நான் காமிக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸில் வந்து மெயின் டிவிஷனை வந்து கம்பெனின்னு சூஸ் பண்ணிக்கோங்க டைப்பில் ஓகேங்களா இந்த ரெண்டு டிவிஷனையும் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸில் டைப்பில் வந்து டிவிஷன் கொடுத்துட்டு மெயின் டிவிஷனில் என்ட்ரு கொடுத்துட்டு அது எந்த டிவிஷனோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் வியூ பண்ணி நம்ம ஒரே ஸ்கிரீன்ல ரெண்டு டிவிஷனோட ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டையும் பார்க்கலாம் யூ ஷோ டிவிஷன் கேட்கும் இப்படி கேட்டதுன்னா எஸ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டிவிஷனோட ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டையும் ஒரே ஸ்கிரீன்ல காட்டும் நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டிவிஷனோடது மட்டும் காட்டணுமோ அதை செலக்ட் பண்ணிகிட்டு நீங்க வியூ பண்ணிக்கலாம் ஷோ கொடுத்தனா எனக்கு ரெண்டு டிவிஷனோட ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டும் ஒரே ஸ்க்ரீனில் காட்டிடும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிப்லா ஹெல்த் கேர் ஃபஸ்ட்டு டிவிஷன் காட்டிடுச்சு செகண்ட் டிவிஷன் சிப்லா ஓடிசி அதுவும் எனக்கு இங்கே காட்டிடுச்சு ஸோ இப்படி தான் ரெண்டு டிவிஷனோட ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம ஒரே ஸ்க்ரீனில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இதுவே நாலு டிவிஷனாக இருந்தாலும் பார்க்கலாம் அஞ்சு டிவிஷனாக இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர் வைஸ் காலம் செட்டிங் அதுக்கு வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் நம்ம எனபிள் பண்ணோம் அது டூல்ஸில் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் அலோ ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க எனபிள் பண்ணிட்டு சேவ் கொடுங்க சேவ் கொடுத்துட்டு இப்போ ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் வியூ பண்ணுங்கள் இதில் வந்து ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ப்ரொஃபைல்னு இருக்கும் இது வந்து அந்த கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணால் தான் இந்த ஐக்கான் நம்மளுக்கு இங்கே வியூ ஆகும் இல்லைன்னா வியூ ஆகாது ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த காலம்லாம் வேணுமோ அதெல்லாம் எனபிள் பண்ணிக்கோங்க எது எல்லாம் வேணாமோ அதெல்லாம் டிசபிள் பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த மேனுஃபேக்சரருக்கு எனக்கு இந்தந்த காலம்லாம் வியூ ஆனால் போதும் இதெல்லாம் பிரிண்ட் ஆனால் போதும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை தான் நம்ம இங்கே செட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுங்க நேம் கொடுத்துட்டு எந்தெந்த காலம்லாம் வேணுமோ எனாபிள் பண்ணிக்கோங்க எதெல்லாம் வேணாமோ டிசேபிள் பண்ணிக்கோங்க இதில் வந்து இப்போ பர்ச்சேஸ் குவான்டிட்டி ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து டென் ப்ளஸ் டென்னுன்றதை ஒரே காலமில் காட்டும் டோட்டல் பர்ச்சேஸ் குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து டென் ப்ளஸ் டென் டுவெண்ட்டியாக ஒரே கா ஒரே காலமில் காட்டும் இதுவே குவான்டிட்டி தனியாக ஃப்ரீ தனியாக அதுக்கும் நம்மளுக்கு வந்து காலம் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு ரிப்போர்ட் வியூ பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் எனக்கு தேவையான காலம்லாம் எனபிள் பண்ணிக்கிறேன் எனபிள் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துட்றேன் சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் ரிப்போர்ட் வியூ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ப்ரொஃபைலோ அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு டேட் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஃபில்டர் பண்ணிக்கிட்டு ஷோ கொடுத்தனா நான் என்னென்ன காலம்லாம் வேணுமோ அதெல்லாம் எனபிள் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அதுபடி எனக்கு இங்கே வியூ ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பர்ச்சேஸ் குவான்டிட்டி ஃப்ரீ அதாவது ஃபிஃப்டி டூ ப்ளஸ் சிக்ஸு ஃபிஃப்டி டூன்றது குவான்டி ஃப்ரீன்றது சிக்ஸ் ஓகேங்களா டோட்டல் பர்ச்சேஸ் குவான்டிட்டி இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே காட்டுது இந்த காலம் வேணான்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் காலமில் செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் மேனுஃபேக்சரர் வைஸ் காலம் செட்டிங் பண்ணும் இதில் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இப்போ ஒரு புதுசாக ஒரு மேஃபாக்சரர் கிரியேட் பண்ணுறோம் க்ரியேட் பண்ண பண்ணும்போதே அந்த மேனுஃபேக்சரருக்கு இந்த காலம் தான் இந்த காலம் வைஸ் நம்மளுக்கு ரிப்போர்ட் ஷோ ஆகணும் அப்படின்னா நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மேனுஃபேக்சரரை செலக்ட் பண்ணிக்கிறேன் பிஸ்னஸ் டீடைல்ஸில் ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ப்ரொஃபைல்னு இருக்கும் இதில் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த ப்ரொஃபைல் வேணுமோ அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க இப்போ மறுபடியும் ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் வியூ பண்ணுங்கள் வியூ பண்ணிவிட்டு நீங்கள் மேனுஃபேக்சரர் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும் ப்ரொஃபைல் வந்து டீஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகி வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா இப்படி தான் மேனுஃபேக்சரர் வைஸ் ப்ரொஃபைல் செட்டிங் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் அண்ட் செல்ஸ் மெயில் அண்ட் ஆட்டோ மெயில் டு தி சப்ளையர் மேனுஃபேக்சரர் அண்ட் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் ஓகேங்களா இதுக்கு வந்து சில கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம எனபிள் பண்ணணும் டூல்ஸில் அட்மின் பேனல் ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் இதில் வந்து ஸ்டாக் அண்ட் செல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க டியூ ஐட்டம் டீட்டெயில்ஸ் இது வந்து மெயில் மட்டும் பண்ணணுமா இல்லை ப்ரிண்ட் ஆகணுமா போத்துமாக கேட்கும் ஓகேங்களா போத்னா ரெண்டுமே பிரிண்ட் ஆகும் மெயிலும் போகும் ஸோ நான் மெயில் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன் நான் மூவிங் ப்ராடக்ட்ஸ்க்கும் அதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு தேவையான மாதிரி இந்த செட்டிங் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிக்கிட்டு நான் சேவ் கொடுத்துறேன் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒரு கான்ஃபிகரேஷன் எனபிள் பண்ணணும் இப்போ ஆட்டோமெயில் வந்து நம்மளுக்கு எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ டேட் ஷெட்யூல் பண்ணுறோம் டைம் எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்ற ஷெட்யூல் பண்ணோம் இல்லையா ஸோ அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் மெயில் ஷெட்யூல் டைம் ஷெடியூல் டைம் வந்து எனக்கு வந்து ரெண்டு மணிக்கு போகணும் அப்படின்ற சூஸ் பண்ணிக்கிட்டு நான் சேவ் கொடுத்துறேன் இப்போ ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமெயில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் மெயில் சென்ட் பேஸ்டான இருக்குல்ல இதில் வந்து டெய்லியாக மந்த்லியா இல்லை வீக்லியான்னு கேட்கும் நான் மந்த்லின்னு கொடுத்துக்கிறேன் டேட்டில் வந்து டேட் சூஸ் பண்ணிக்கிறேன் ஆர் மந்த் எண்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும் மந்த்லி மந்த் என்னானால் நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் மெயில் சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மேக்சரோ அந்த மேனுஃபேக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும் ஷெடியூல் காலமில் பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த் எண்ட் ஆனால் நம்மளுக்கு இந்த மெயில் சென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு எவ்ரி மந்த் எண்ட் மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் மெயில் டு சப்ளையர் மேனுஃபேக்சரர் அண்ட் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் அது எப்படி பண்ணோன்னா நம்ம ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ஸ்க்ரீனில் வந்து மெயில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மெயில் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இதில் வந்து சப்ளையர் அண்ட் தென் மேுஃபாக்சரர் கம்பெனி எக்ஸிகூட்டிவ் இதில் யாருக்கு மெயில் போகணுமோ அவங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை மூணு பேருக்கும் மெயில் போனோம்னா செலக்ட் ஆள்னு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா கொடுத்துட்டு சேவ் கொடுங்க டிசைன் மோட் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஃப்ரம் டேட் டு டேட் பார்ட்டி நேம் சம்மரி கம்பெனி நேம் இதெல்லாம் நம்ம எங்கெங்கே மேப் பண்ணுறேன் அப்படின்றத ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஜஸ்ட் ஒன் டைம் மேப்பிங் தான் நம்ம அகைன் அண்ட் அகைன் மேப் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஒன் டைம் மேப் பண்ணாலே நம்மளுக்கு எல்லா மேனுஃபேக்சர் இருக்கும் இது அப்ளிகபிள் ஆகிடும் ஓகேங்களா ஸோ சேவ் கொடுத்தோடனே டெம்ப்ளேட் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு சென்டு கொடுத்தீங்கன்னா மெயில் இந்த ஃபார்மெட்டில் சென்ட் ஆயிரும் இப்படிதான் ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் மெயில் டு சப்ளையர் மேனுஃபேக்சரர் அண்ட் கம்பெனி எக்ஸிகூட்டிவ்கு நம்ம மெயில் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேட் ஆப்ஷன் இது எப்படின்னா ஒரு செலக்டட் மேனுஃபேக்சரர் ஆர் கிட்ட ஒரு நூறு பர்ச்சஸ் ஆர்டர் போட போகிறோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ஸ்க்ரீனில் ஒரு ஒரு ப்ராடக்டாக என்ட்ரு பண்ணி போடுறது கஷ்டம் அது டைம் வேஸ்ட்டும் கூட ஸோ நம்ம இதில் ஜென்ரேட் பர்ச்சேஸ் ஆர்டர் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேட் ஆகிடும் ஸோ நான் இங்கே மேனுஃபேக்சரர் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட் ஃபில்டர் பண்ணிட்டு ஷோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வியூ ஆகும் இல்லையா இந்த கிட்ட எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியூ ஆகும் இல்லையா ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு இங்கே வியூ ஆயிடுச்சு வியூ ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவை அப்கமிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வந்துடும் க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவை அப்படின்றது பொறுத்து ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி எக்ஸஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ இது எதை கால்குலேட் பண்ணி வியூ ஆகுதுன்னா சேல்ஸ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது எனக்கு லாஸ்ட் டைம் வந்து பத்து போயிருக்கு இந்த தடவை பதினஞ்சு போகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி எனக்கு இங்கே வியூ ஆகுது இதுவே நீங்கள் ஆவரேஜ் தேர்ட்டி டேஸ் சேல்ஸ் கேல்குலேட் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் கேல்குலேட் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ இது நீங்கள் எதாவது எடிட் பண்ணணுனாலும் எடிட் பண்ணிக்கலாம் ஆர்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு சப்ளை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ சப்ளையர் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே பிபோவாக அது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும் அதாவது பர்ச்சேஸ் ஆர்டரா ஜென்ரேட் ஆகிடும் ஓகே கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் ஸ்க்ரீனுக்கு போகும் இதில் வந்து நீங்கள் போட்ட ஆர்டர்ஸ் அண்ட் தென் பர்ச்சேஸ் ரேட் குவான்டிட்டி ஐட்டம்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அண்ட் தென் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை அந்த சப்ளையருக்கு மெயிலும் பண்ணிக்கலாம் ஆறு இல்லைனா ஒரு காப்பி நீங்கள் சேவ் பண்ணிக்கணுன்னா எக்ஸலாவோ ஃபிடிஆஃப் ஆவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மெயில் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சப்ளையருக்கு மெயில் மெயில் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆன் பாக்ஸ் யூனிட் ஆர்டர் ஆன் பாக்ஸ் யூனிட் எப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸில் பத்து ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து பத்து ஸ்ட்ரிப் இருக்கும் ஒரு பாக்ஸில் வந்து இருபது ஸ்ட்ரிப் இருக்கும் ஒரு பாக்ஸில் வந்து அஞ்சு ஸ்ட்ரிப் தான் இருக்கும் அதை கேல்குலேட் பண்ணி நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ இப்போ ஒரு பாக்ஸில் வந்து பத்து ஸ்ட்ரிப் இருக்குது அப்படின்னா எயிட் இன் டூ டென் எயிட்டி அப்படின்ற கே அப்படின்றத கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு இங்கே ஆர்டர் குவான்டிட்டியில் வியூ ஆகும் எவ்வளோ பாக்ஸ் போடணும் அப்படின்றது வியூ ஆகிடும் நம்மளுக்கு இங்கே இதில் நீங்கள் எதாவது ஜஸ்ட் எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மாறும் இப்படி தான் ஆர்டர் ஆன் பாக்ஸ் யூனிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் இதுவும் பிஓவாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது எனக்கு இந்த மாதம் ஒரு இரநூறு குவான்டிட்டி போகும் இந்த இரநூறு குவான்டிட்டியுமே எனக்கு வந்து ஒரே ஆர்டராக தேவையில்ல ஒரு நாலு ஆர்டராக ஸ்ப்ரிட் ஆகி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ ஆர்டர் குவான்டிட்டி ஆல்ரெடி இங்கே வியூ ஆகுதுங்களா இதை வந்து நீங்கள் ஆர்டர் ஃபார்மில் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம் ஆர் நீங்கள் வேணும்னா டைப் மேனுவலாகவும் டைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு வந்துடும் ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வேணும் இந்த மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிக்கிட்டு ஸ்பிளிட் பர்ச்சேஸ் ஆர்டர்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ளையை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இது எத்தனை ஆர்டரா ஸ்ப்ளிட்டாகணும் அப்படின்றத என்டர் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுங்க ப்ராசஸ் கொடுத்தவொடனே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஆல்ரெடி நம்ம இந்த மாதத்துக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்றத என்டர் பண்ணிட்டோம் ஸோ அது எத்தனை ஆர்டராக ஸ்பிளி ஆகணும் அப்படின்றத நம்ம இங்கே என்டர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆர்டரில் வந்து எனக்கு ஃபிஃப்டி வேணும் நூற்றில் அதாவது ஃபஸ்ட் ஆர்டரில் எனக்கு ஐம்பது வந்துடணும் ரெண்டாவது இதில் வந்து இருபது வரணும் மூணாவதுல வந்து பத்து வரணும் நாலாவது பில்லில் வந்து பேலன்ஸ் டுவெண்ட்டி வந்துடணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டு டேட்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஆர்டர் எந்த டேட்டில் வேணும் செகண்ட் ஆர்டர் எந்த டேட்டில் வேணும் அப்படின்றதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு வைஸ் ஸ்பிளிட் வேல்யூ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ வைஸ் எல்லா குவான்டிட்டியுமே ஐட்டம் வைஸ் ஸ்ப்ளிட்டாகிடும் இதில் வந்து நீங்கள் எதாவது எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பிஓன்னு கொடுத்தீங்கன்னா இது பர்ச்சஸ் ஆர்டராக ஜென்ரேட் ஆகிடும் அதாவது நாலு பர்ச்சஸ் ஆர்டரா இது ஜென்ரேட் ஆகும் ஸோ பிஓ ஜென்ரேட்டட் ஆர்டர் நம்பர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகேங்களா இப்படி தான் மல்டிபிள் பர்ச்சஸ் ஆர்டர் சிங்கிள் ஸ்டார்டில் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஸ்டாக் அண்ட் செல் ஸ்க்ரீனில் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு பவர் ஷட் டவுன் ஆகிடுது இல்லை அர்ஜென்ட்டாக நம்மளோட லேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் இல்லை சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடறோம் அப்படின்னா நம்ம போட்ட பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படியே இருக்கும் நம்ம அதை கிளிக் பண்ணி மறுபடியும் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஐட்டம் போட்டு வச்சுருப்போம் ஐட்டம்ஸ் போட்டு வச்சிருப்போம் அந்த தென் குவான்டிட்டீஸ்லாம் இவ்வளோ எவ்வளோ வேணும் அப்படின்றது கல்குலேட் பண்ணி எடிட் பண்ணி நம்ம ஆல்ரெடி என்ட்ரு பண்ணி வச்சிருப்போம் ஸோ இப்போ மறுபடியும் வந்து சிஸ்டம்லாம் சடனாக ஷட் டவுன் ஆயிடுச்சுனா இல்லைனா பவர் கட் ஆயிடுச்சுன்னா அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து அது ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் ஓகேங்களா இப்படி தான் ஸ்டாக் அண்ட் சேல்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் ஃபர்தர் அசிஸ்டன்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ நைன் ஒன் த்ரீ நைன்